மாவில ஜோலங்களும் அகல் விளக்குகளும் அதிகமாக விட்டு எரியுது. அதனால அரமனையில் ஏதாச்சும் விசேஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கும் நடக்கும். அதனால போற காரியம் நல்ல காரியமா இருக்கணும்னா நரிமுகத்துல முடிச்சுட்டு போன சொல்லுவாங்க. நரிமுகத்திலயா? நரிக்கு எங்க போறது? உங்களை பார்த்துட்டு நாங்களாம் நரியா? அறிமுகம் அறிமுகம். அதனால போற காரியம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த முருகக்கடவுளை வெட்டிட்டு போனா போற காரியம் நல்லா இருக்கும். எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு, அது மனக்கும் வாங்காடு வாங்காடு பேச இருக்கா
நல்லா பேச இருந்துருக்கேன். ஆமா, உங்களை சந்து சிரிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. காலையில ஊரு சிரிச்சாத்தான் நம்மளுக்கு சம்பளம். என்ன விழா குளம் இருக்குறீங்களா? வேற ஒண்ணு இல்லையே, மகாராஜாவுக்கு குழந்தை பிறந்து விட்டது. எங்கெங்காலும் மகாராஜாவுக்கு எப்படி பிறக்கும், எந்த வழியா பிறந்துச்சு? சூத்திரவாள் சூத்திரவாள் மகாராணிக்கு குழந்தை பிறந்து விட்டது. மகாராணி உழைப்பாலும் மகாராஜா ஒத்துழைப்பாலும் இருவருக்கிடந்து மகாராணிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. கணேசி வீடுன்னு சொல்றேன். அதனால் ஜாதகத்தை கணிப்பதற்காக தாங்களை மகாராஜா அழைத்து வர சொன்னார். பார்க்கலாமா? பாருங்கள் மன்னா, மன்னா தாங்கள் கூறிய பிரகாரம் ஜோதிடரை அழைத்து வந்து விட்டேன். தாங்கள் அன்று நாள் கூறினீர்கள், 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கும் என்று கூறினீர்கள். ஆனால் இப்பொழுது 21 ஆண்டுகள் இடைபெற்றது. என் மனைவி குழந்தை பிறந்து விட்டது. என் மனைவிக்கு மிக்க சந்தோஷம். ஆகையால் ஜாதகத்தை கழித்து பார்ப்பதற்காக தாங்கள் அழைத்திருந்தேன். ஜாதகத்தை கழித்து ஒரு பாருங்கள். அப்படி ஆகட்டும். மந்திரத்தில் விஷயத்தை சொல்கிறேன். சொல்லுங்கள். ஆசனத்தை அமருங்கள். அருமை சென்று வாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கணும். ஆமா, ஏன்னா அறமான சொத்து. பாருங்க, எனக்கு அதிக ஆசை இல்லை. என்ன, அகத்துக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சமா 10 மூட்டை பச்சரிசி இருந்தா போதும். சோத்தை தானே திங்கிறீங்க? இல்ல 10 மூட்டைங்கிறது கொஞ்சமா உங்களுக்கு? ஒரு சிப்பத்து பேர் தூக்க முடியாது. சேங்கல் பருப்பு. ஏன் மாங்கல் பருப்பு? அது வேகாது. ரெண்டு சிறகு சேர்த்து வச்சா வேகுது. மன முடியாத பருப்பா நல்ல பருப்பா பார்த்து 5 மூட்டை அனுப்பிச்சிருக்கோம். அதுவும் மூட்டை தானா? சரி சரி, பசு நெய். ஏன் எருமை நெய்? அது மத மதம் இருக்கும். பன்னி நெய் சொன்னாது. அதனால பசு நெய் ஒரு 5 டின்னு கட்டிருங்க. டின்னு கட்டிடலாம். விடிய ஏஜென்ட் டின்னு கட்டிருவாரு. நல்லபடியா பாக்குறேன். துணி மணி எதுவும் கேளுங்கோ, எல்லாமே வாங்கிக்கலாம். உங்களுக்கு 10 ஜோடி, என் ஆத்துக்காரிக்கு 10 ஜோடி, பையனுக்கு கிச்சனுக்கு. கிச்சனுக்கு தான் இப்ப நீங்க கட்டிருக்கேன். கிச்சனை பத்தி பிரச்சனை இல்ல. ஆத்துக்காரி துணி போட்டு இருக்கலாம், சும்மா இருக்கலாம். அவன் சும்மாவா இருப்பா, சேலை கட்டிட்டு இருப்பா. சரி வாங்கிக்கோ. இப்ப ஜாதகத்தை புரட்டுங்கோ. புரட்டுட்டா? எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நீங்க ஜாதகம் சொல்லி மகாராஜாவுக்கு குழந்தை பிறந்துருச்சு. உங்க ஜாதகத்தை மகாராஜா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என்ன ஜோசியம் சொல்ல கடுப்பாயிராமா? என்ன எனக்கு என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? எனக்கு ஒரு ஜாதகம் பாத்துக்க இல்ல. உனக்கு ஒரு கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்க. பையனுக்கு 5 வயசு ஆகும் போது பையனுடைய தொகுப்பனார் இருக்க மாட்டால் இறந்து போயிடும் சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். இப்ப என் பையனுக்கு 10 வயசு, நான் உசுரோடு இருக்கேன். பொய் தானே? என்ன மசிலுக்கு? இல்லைங்காலும் 5 வயசு குழந்தைக்கு நடக்கும் போது தோப்பனார் இறந்துருக்கணும் ஜாதகம் சொல்லுது. ஆமா, ஆனா என் ஜாதகம் பொய் பேசாது. எப்படி? ஆமா, குழந்தைக்கு 5 வயசு நடக்கும் போது யாராவது இறந்தாங்களா? ஆமா, என் எகத்தை விட்டு சித்தப்ப மிக எங்க ஏகம் வர செத்தான். அப்ப குழந்தைக்கு அப்பே இறந்தாங்க. அதாவது சிம்மம் என்று சொல்லப்பட்ட சிங்கத்தில 10, கடகம் என்று சொல்லப்பட்ட நண்டுல 10, நண்டுல 10, மீனம் என்று சொல்லப்பட்ட மீன்ல 10, மீன்ல 10,
கன்னி என்று சொல்லப்பட்ட பெண்களை பத்தி, பெண்களை பத்து இப்படி எல்லாத்திலையும் பத்து பத்து ஒன்னு சேர்த்தா என்ன ஆகும்? பெரிய ஜமீனி சரக்கா சாக என்னங்க கரடி புரிஞ்சு சிங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். ராசிகள், ராசிகள், அதாவது இடம் விட்டு இடமாறும். இங்க வந்து வாடகை அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கிற பக்கம் போவான். அப்படி இல்லைனாலும் கிரகங்கள் இடம் விட்டு இடமாறும். எப்ப பார்த்தாலும் மேட்லயே இருக்கான், பள்ளத்துக்கு வர மாட்டேங்கிறான். பள்ளத்துல வந்தா தண்ணி வந்துடும், தப்பிக்கலான்னு மேட்டுக்கு போயிருக்கான். மேலு தெளி கிடக்குங்க. குழந்தை பிறந்த ராசியை பாக்கணும்னா குழந்தை பிறந்த நேரம் நேற்று தெரிஞ்சாகும். என்ன ஒரு பழைய சொத்து நேரம், சிங்கத்தை போல் வீரமாக இருப்பான். நட்சத்திரம் தலடி கட்டி ஆளக்கூடிய இருக்கலாம். இருந்தாலும் குழந்தை பிறக்கும் பொழுதே அடையாளத்துடன் பிறந்திருக்க வேண்டும். இல்ல ஒரு ஆள் தானே பிறந்திருக்குது, அடையாளம் இல்லையே. ஏதாச்சும் அடையாளம் இருக்குன்னு அப்ப இருக்க பாட்டு பாத்துக்குவாங்க. நீங்க சொன்ன மாதிரி எட்டு பார்த்தேன், அப்படியே குடல் சுத்தி பிறந்திருக்கா. என்கிட்ட சொல்லாதீங்க மகாராஜா, கூட சொல்லுங்க. நீங்க கேட்ட பத்து மூட்டை பச்சரிசி, அஞ்சு மூட்டை பருப்பு, அந்த பன்னி நெய், எருமை எருமை நெய், இந்த அஞ்சு டின்னு எல்லாம் அதிகமா வாங்கிட்டாரு மகாராஜா. மன்னா, ஜாதகத்தை கணித்து விட்டீர்களா? கணித்து விட்டார். கேளுங்கள், ஒவ்வொன்றாக வரிசையாக கூறுவார். ஜோதிடரே, ஜாதகத்தை நன்றாக கணித்தீர்களா? மிக பிரமாதமாக கணித்து விட்டேன் மகாராஜா. ஒன்றாக வரிசைப்படுத்தி பாருங்கள். இதோ இப்பொழுதே படித்து விடுகிறேன். குழந்தை சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறது. சிம்ம ராசியில் சிங்கத்தை போல் ஆழ்வான் அல்லவா? பரணி நட்சத்திரம், தரணி கட்டி ஆளக்கூடியவன். குழந்தை பிறக்கும் பொழுதே மாலை சுற்றி பிறந்திருக்கிறது. மாலை சுற்றி வெற்றி மாலையோடு பிறந்திருக்கிறல்லவா மகாராஜா? அது வெற்றி மாலை இல்லைங்க, வெறு வெத்து மாலைங்க. வெத்து மாலையா? என்ன வெத்து மாலையா? என்ன கூறீர்கள்? படித்து விடுகிறேன். ஜாதகம் பிறந்தனப்பா தனுசுரன் கேட்கையாகும், மாதவும் மண்டவப்பா மகிந்தனா மாலை உண்டு. ஆதலியால் இந்த அவளி அவனை வைத்திருந்தால் பாதகம் வந்து சேரும் மகிந்தன முனிவராமே. மாலை சுற்றி பிறந்தால் மன்னனுக்காகாது, கொடுத்து பிறந்தால் கோத்திரனுக்காகாது. குழந்தை இந்த நாட்டில் இருந்தால் நாளே அழிந்து மீண்டும் ஒரு சோகத்தை கொடுத்து விட்டாயே ஆண்டவா, மீண்டும் ஒரு சோகத்தை கொடுத்து விட்டாயே. நான் என்ன செய்வேன்? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா? பரிகாரம், பரிகாரம் வந்து தாங்கள் கூறியபடி ஏதோ பரிகாரம் இருக்க என்று ஜோதிடரே கேளுங்கள். ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கிறது மகாராஜா. என்ன பரிகாரம்? ஓர் தங்க தாம்பரம் செய்ய வேண்டும். ஓர் தாம்பரம் என்ன? ஓர் ஆயிரம் தாம்பரம் வாங்கிக் கொள்ளுங்க. அதில் பட்டு பீதாம்பரத்தை விரிக்க வேண்டும். அதன் மீது குழந்தையை வைக்க வேண்டும். வைத்து இரவோடு இரவாக யார் கண்ணிலும் படாமல் நமது அரண்மனை காவலர் கையிலே கொடுத்து நாட்டுக்கு அப்பாற்கக்கூடிய ஆவரகாட்டிலே வைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் வந்து விட வேண்டும். நாட்டுக்கு அப்பால் ஆவரகாட்டில் வைத்து திரும்பி பார்க்க மாற வேண்டுமா? மந்திரியே, நாட்டுக்கு அழைத்து வருவது எப்ப என்று கேளுங்கள் குழந்தையை. அதாவது தாங்கள் கூறிய பிறகு குழந்தையை வைத்து விட்டு வந்து விடுகிறோம். பிறகு இந்த பரிகாரம் முடிஞ்ச பிறகு தாரை கப்பட்டைகள் முழுங்க அரண்மனை படசூல கொம்புகள் ஊதி எப்பொழுதும் அந்த குழந்தை நாட்டுக்கு எடுத்து வருவது கூர்மையா? குழந்தை நாட்டுக்குள் வந்தால் நாடே அழிந்து விடுவோம்.
நான் எதிர்பார்த்ததெல்லாம் வீணாகி போகிவிட்டது. நாட்டு நாட்டு மக்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். நாட்டை ஆள்வதற்காக மீண்டும் ஒரு சோகத்தை கொடுத்து விட்டார்கள். ஆண்டவா சோகத்தை கொடுத்து விட்டார். நான் என்ன செய்வேன்? அவர் என்ன செய்வது? ஜாதகத்தில் இருக்கிறதை கணித்து உள்ளார்கள். தாங்கள் ஆணையிடுங்கள். மகாராணி கண் விழிப்பதற்குள் குழந்தையை இரவோடு இரவாக நாடு கடத்தலாம். வாருங்கள். அவர்களுக்கு தேவையான பொருள் பொருளை கொடுத்து அனுப்புங்கள். ஆகட்டும் அண்ணா, தாங்கள் கட்டளையிடுங்கள். குழந்தையை நாடு கடத்த செய்கிறேன். இதோ நாடு கடத்துங்கள். ஆகட்டும். ஏனால் மகனை விட என் மக்கள் தான் பெரிது. உடனே நாடு கடத்துங்கள். ஆண்டவா பரம்பொருளே, தினம் தினம் இதற்குத்தான் உன்னை வணங்கிக் கொண்டிருந்தேன் அல்லவா. ஒரு மகன் பிறந்து இந்த நாட்டை ஆழ்வு நடத்திக் கொண்டிருந்தேன் அல்லவா. இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டாயே ஆண்டவா, ஏமாற்றத்தை கொடுத்து விட்டாயே. நான் என்ன செய்வேன்? நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் கண்டு ஒன்று சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சி அம்மா. இதுதான் தெய்வத்தின் சாட்சி அம்மா, இதுதான் நம்பிக்கை சாட்சி அம்மா. மனதில் கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா. ஆண்டவா நான் என்ன செய்வேன்? ஆண்டவா இருந்தாலும் மக்களை விட என் மகன் பெய்தல்ல. இன்றோடு மன்னராட்சி மறையட்டும், மக்களாட்சி மலரட்டும். மன்னராட்சி மறையட்டும், மக்களாட்சி மலரட்டும்.